திருச்சிற்றம்பலம் அருள்மிகு புற்றிடம் கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 7வது திருப்பதிகம் திருவாரூர், பன்முறையிலே பதிகம் எண் 39. இந்த பதிகம்தான் நமக்கெல்லாம் நாயன்மாருடைய வரலாறு அறியும்படியாக செய்த திருத்தொண்டர் தொகை தான் மூலம். அதற்கு பிறகுதான் திருவந்தாதி, அதற்கப்புறம்தான் பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான். ஆக திருத்தொண்டர் தொகை நமக்கு கிடைப்பதற்காகவே திரு அவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி ஐயாவுடைய வரலாறையும் நம்ம எண்ணுவோம். எப்படின்னு சொன்னால், நேற்று பதிகம் முடிந்த உடனே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, தோழமையாக உனக்கு நான் என்னை தந்தனம்ங்கிறார். என்ன அர்த்தம்னா, இனிமேல் வந்து எனக்கு நீ தோழன்னு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்தான் தம்பிரான் தோழர்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த சொல்லிவிட்டு, நீ எப்போ இந்த மனக்கோளத்தில் உன்னை தடுத்து ஆட்கொண்டே இல்லையா மனம் தவித்த புத்தூரில், அந்த மனக்கோளத்தோடவே நீ எப்பயுமே இருக்கணும்ன்ட்டார். அதனால தான் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் நல்லா மாலை போட்டுகிட்டே இருப்பார், எப்பயுமே மாலை அணிந்து இருப்பார். இது யார் சொன்னதுன்னா, சுவாமியே சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லிடுறாரு, என்னென்னா, இந்த மனக்கோளத்தோடு இருக்கணும் நீ எப்பயுமே, புனைந்து நீ வேட்கை தீர வாளி மண்மேல் விளையாடுவாய். வா திருவா அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்க முடியாவே சொல்லிட்டார். என்ன அர்த்தம், வேட்கை தீர வாளி மண்மேல் விளையாடுவாய். ஆக இந்த மண், இது நமக்கான ஒவ்வொரு உயிருக்கும் இதுதான். இதுதான் ஏற்கனவே சொன்னோம், ஏக்கம் எதில் இருக்கிறதோ அது முக்தி, ஏக்கம் பொருளில் இருந்தால் அது பிறப்பு. ஆக உலகப் பொருள் அந்த ஏக்கம்ங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வேட்கை அப்படின்ற வார்த்தை. வேட்கைங்கிறது தூய தமிழ், ஏக்கம்ங்கிறது சாதாரண தமிழ். ஆக அந்த வேட்கை தீர்வதற்காக தான் இந்த மண்ணில் விளையாட வேண்டும். விளையாடுறனா என்ன, எளிமையாக வாழுதல். ரொம்ப தலையல், ரொம்ப பாரத்தை போட்டு நம்ம தான் அந்த பூமியை தாங்குகிற மாதிரிலாம் நினைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்தேன். ஏதோ கொஞ்ச நாள் அப்படியே இந்த வாடகைக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதோடு சேர்ந்து இந்த மண்ணில் ஒரு இறைவனை ஆனந்தமாக கும்பிட்டுட்டு அப்படியே அப்பாவுடைய திருவடி அடையணுங்கிற ஒரே வேட்கையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அது கிடைக்குது. அதுதான் ஐயா சொல்கிறார், வேட்கை தீர மண்ணில் விளையாடுவாய். இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போது கமலினி அப்படின்னு, ஏற்கனவே அணிநிதை கமலினின்ற இருப்பான் பெண்பாளரை பார்த்தார் இல்லையா, அந்த அன்பு தான் இந்த இடத்துல உருத்திர கணிகையர் மரபிலே தோன்றிய பறவையார்ன்ற பெண் பார்க்குறாங்க. அந்த அம்மாவும் பார்க்குறவனே, இருவரும் அன்பு கூர்ந்து திருமணம் செய்யணுங்கிற சிந்தனை பண்ணுறார். அன்றிரவே சுவாமி என்ன பண்ணுறாரு, எல்லா அடியார் கனவுலையும் போய் ஆரூரனுக்கும் பறவையாருக்கும் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் திருமணம், எவ்வளோ எளிமையாக முடிச்சிட்டா பாருங்க நம்ம அப்பா. சுந்தரருக்கு செய்கிற மாதிரி ஒரு கொடுப்பனை அப்படி பண்ணிட்டார். திருமணமாகி இருவருமாக அருமையாக சொல்கிறார் பாருங்க, பண்ணாலும் பயில் யோக பரம்பரையில் விரும்பினார். அதுதான் பரியாங்கி யோகம்ங்கிறது, லோபமுத்திரை அகத்தியர் இருக்கிறதுலாம் பரியாங்கி யோகம்ங்கிறது. கத்திரிக்கோள் போல் பிறவி தலையை வெட்டுறது, இது ஒரு யோக நிலை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தால் அது எப்படின்னா கத்திரிக்கோள் போல், அது டடக் டடக்னு ஈஸியாக பிறவி தலையை வெட்டிடலாம். அந்த இருவரும் ஒன்றி மனம் ஒருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரி வேகம் எங்கேயும் போக முடியாது. அந்த தவத்தில் பாதி அப்படி மாறி மாறி பரிமளிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் தனியாக கோயிலுக்கு போகிறது தன்னுடைய மனைவியோடு போகும்போது சக்தி அதிகம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இதான் அது பரியாங்கி யோகம் வேலை செய்வாங்க அப்படின்றது. இதெல்லாம் திருமூலர்கள்லாம் சொல்லியிருக்கார். இந்த பரியாங்கி யோகத்தை பற்றி எல்லாம் ரொம்ப இல்லறத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் சொல்லியிருக்கார் திருமூலர். குழந்தை எப்படி அறிவாக பறக்குங்கிறதுக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன சிந்தனை இருக்கணும், இவ்வளவு நுட்பமாக சொல்லியிருக்கார். அதில் பெர்சன்டேஜே போட்டிருக்கார், ராஜாவை பறக்கிறது எப்படி, ஞானியாக பறக்கிறவன் எப்படி, தொழில் புரிகிறவன் எப்படி பிறப்பான், இதெல்லாம் சொல்லியிருக்கார். எந்தெந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அருமைப்பாடெல்லாம் தம்முடைய தமிழில் இருக்கு. ஆக இருவரும் திருமணமாகி இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் திருவாரூர் போகிறாரு. தேவாசிரிய மண்டபம், அங்கே தான் அடியார்கள் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய இடம். அங்கே ஐயோ இவர்களுக்கெல்லாம் நான் அடிமைப்பட்டு வாழக்கூடிய நாள் என்னைக்கோ அப்படின்னு சொல்லி அந்த உள்ளே போகிறதுக்கு ஒரு தயக்கத்தில் அப்படியே ஒரு வாரம் ஒதுங்கி போகிறாரு. அதை பார்த்து விரண்வேண்ட நாயனார்,
அப்போ அப்படி அடியாரை வணங்காமல் போறியே, உனக்கு அருள் செய்கிற உனக்கும் புறவு ஈசனுக்கும் புறவு. உனக்கு உனக்கு அருள் பண்ணுறாரு அவருக்கும் புறவு, கா விட்டுறார். அவ்வளோ தொடுத்துக்கு அடியார் மேலே அன்பு அவருக்கு, சாமி மேலே அன்பு. அது அடியார் எப்படி வராங்கன்னு சுவாமியால் தானே வராங்க, அப்போ அடியாரை மதிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அவன் விரண்மண்ட நாயனார் சொல்கிறாரே அது கரெக்டு தான், அவங்க எல்லாம் வந்து சாதாரணமாக நீ நினச்சிடாத, பெருமையில் எம்மை ஒப்பார், பேணுதலால் எம்மை பெற்றார், நீ அதனால் அவரோட ஒருமையால் உலகை வெல்வார். என்ன ஒருமையால் உலகை வெல்வார்? சிவன் தான் ஒருமன் என்னும் ஒருவன், ஊனம் மேல் ஒன்றுமில்லார், ஒரு நாளும் ஊனமில்லாதவர்களே, குற்றமில்லாதவர்கள். அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார். நல்வினை தீவினையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய அவர்கள், இவரை நீ அடைவாய், அவர்களுடைய சேர்ந்திருன்றார் சுவாமி. என்னோடனே நம்பி ஆறு இந்த ஆறு என்னன்னு சொல்லி இந்த நாயன்மார்களுடைய பெருமையை சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் நம்முடைய சிவபெருமானே எடுத்து கொடுக்குறார் இந்த பாட்டுக்கு முதல் வரியை. அதுதான் இங்கே எல்லாத்தோட சிறப்பு. சுவாமி கேட்குறாரு, பண்ணு பாமாலை பாடும் பரிசனுக்கு அருள் செய்க என வேண்ட பெருமானும் மறையளித்த திருவாக்கால். வேதம் சொன்ன வாக்கினாலே தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்ப மொழி என்றார். அவங்கள வந்து பாடுன்னு சொல்லிட்டார். இப்போ தான் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பதியம் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்கிற மாதிரி இந்த வரியை நம்ம எடுத்தோம்னா, தில்லைவாள் அந்தனரான சிவபெருமான் தில்லையில் இருக்கக்கூடிய கூத்தனுடைய அடியவருக்கு தானே அடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு பொருள். என இது சுவாமி மொழிந்தார் என்றால், அந்தனன் என்போன் அறவோன் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகளால். ஒரு உயிருக்கு கூட தீங்கு நினைக்காதவர் தான் அந்தனர் என்றார். எல்லாருக்கும் குளிர்ச்சியான உள்ளமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு அன்புனா அன்பு, அப்படிப்பட்ட அன்பு உலகத்தில். அது அடுத்த நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வர இருப்பாருங்க. தில்லைவாளிலிருந்து இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்தனர்களுக்கெல்லாம் நான் அடிமையாக இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் அடியவனாக நான் இருக்கிறேன். அது தொகையடியார். ஏன்னா 3000 தீட்சர்கள் அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க, தில்லை 3000. அதனால் அந்த இடத்துல அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை, அடியவன் அப்படின்னு சொல்கிறேன். திருநீல கண்டத்து குயவனார் கடியேன். அது ரெண்டு பேர் இருக்காங்க, பாணனாரும் குயவனாரும். அதனால தான் திருநீல கண்டத்து குயவனார். ஒரே ஒரு சிறிய அறையிலேயே எம்மை தீண்டுவீராயின் திருநீல கண்டம்னு தன்னுடைய மனைவி சொன்ன வாக்குக்கு இணங்க, எந்த பெண்ணையும் தீண்டாது தன் மனைவியும் தீண்டாது வாழ்ந்து என்றும் இளமையோடும் சிவபெருமானோடு இருந்தவர் தான் குயவனார். அப்படிப்பட்ட பெருமான் தில்லை. இல்லையே எனாத ஏற்பகைக்கும் அடியேன். எல்லாமே இயற்கைக்கே பகையானவர் அவர். எந்த பெண்ணையும் எந்த ஆணும் கொடுக்கவே கொடுக்காது, அது புழுவாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க. ஆனால் சிவனடியாருக்காக தன் மனைவி கேட்குறாங்க கொடுத்தார். ஆனால் அவர் இப்போ மறைஞ்சிட்டார், திரும்பி பக்கம் போகிறார். இவர் ஏற்பகை முனிவர், ஏற்பகை முனிவா ஓலம் அப்படி திரும்பி பார்த்தா சாமியை காணும், விடை மேலே காட்சி முக்தி. இது மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள், கேட்கவே அவ்வளோ இனிமை. இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன். இளையான்குடியில் இருக்கக்கூடிய மாறனாயனார் எல்லாருக்கும் வரியவர்களுக்கெல்லாம் அன்னம்பாளித்தான். எவ்வளோ வறுமைப்பட்ட காலத்தில் கூட சுவாமி வர்றாரு, அவருக்கு எல்லா விதமான அந்த விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போடுறார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியன். சிவனடியாருன்ற கோலம் போட்டு வந்து அந்த திருக்கோலத்தை வேஷமாக போட்டு வந்த முத்தநாதனை, இவர் சிவனடியார் இல்லைன்னே தெரியும் அவருக்கு. ஏன்னா உங்கள் சிவபெருமான் எழுதிய ஆகமத்தில் ஒன்று என்கிட்ட இருக்க அந்த புக்குன்னும் போதே இவன் சிவனடியார் இல்லை, ஏன்னா உங்கள் சிவபெருமான்ட்டான். தெரிஞ்சே அவனுடைய திருநீர் கோலத்திற்காகவே அப்படியே வெட்டுண்டு இருந்தார். அதான் மெய்ப்பொருள் நாயனார். விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்விண்டற்கடியேன். செங்குன்றூருங்க இருக்குது கேரளாவில், அதான் செங்கனஞ்சேரி செங்குன்றூர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஊரில் அங்கே 300 தீட்சர்கள் அங்கே வழிபாடு சாமிக்கு இப்படிலாம் இருந்தது ஒரு காலம். அங்கிருந்தவர் தான் விரண்டன் நாயனார். அல்லிமன் முல்லை அந்தார் அமர், இந்த முல்லைத்தார் முல்லை மாலை சூடியவர்கள் வணிகர்கள், அது அமர்நீதி நாயனார் திருநல்லூர். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலை.
இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியன். நல்ல கூறிய வேல் வைத்திருக்கக்கூடிய தலைவன் அவர் தான் எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார் திருக்கரூர் அப்படின்னு அப்படியே இந்த சம்பந்தாண்டார் மேல் வரக்கூடிய பூக்குடைய சேர யானையெல்லாம் வெட்டி திரும்ப மன்னனும் அவரும் இணைந்த அற்புதமான வரலாறு. ஏனாதி நாயனார் அடிய ஏனாதி நாதந்தன் அடியார்க்க முடியும். தாயத்துக்காக சண்டை போடுறான் அந்த சூரன். அவரை வந்து மாய்க்கு தன்னையே ஒரு திருநீர் பூசிட்டு வந்த உடனே தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு நிற்கலை. ஏன்னா ஆயுதத்தை போட்டு நிராயுத பாணியை கொன்ற பாவம் சிவனடியாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்ச மாதிரி நினைக்கிறாரு. அவன் வெட்டி போட்டுரு அதிசூரன். அதுதான் ஏனாதி நாயனார். அப்படிப்பட்ட அவன் திருநீர் பூசினதுனால அவன் விட்டுண்டே அவன் மேலே போனாலும் பரவாயில்லை. அவன் எப்போ திருநீர் கோலம் கண்டுட்டனே அதுவே போதும்ட்டு கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருங்க. கலைகள்லாம் படித்தவெல்லாம் அவர் காலடியில் யார் கண்ணப்ப நாயனர் எல்லாருக்கும் தெரியும். கண் அப்போ நிற்க அப்படின்னு சொன்னார் இல்லையா சிவபெருமான். கடவுரில் கலையந்தன் அடியாருன்னு கிடையும். திருக்கடவுர் எமனை காலால் காய்ந்த திருக்கடவுரில் இருக்கக்கூடிய கலைய நாயனாரை சொல்கிறாரு. மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன். கஞ்சாரன் கஞ்சாறு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்னா மானக்கஞ்சாரன் பேர். அவர் பெரிய தோல் வலிமையுடையவர். திருமண காலையில் யாராவது தன்னுடைய மகளுடைய சடையை கேட்குறாங்கன்னு அறிந்து கொடுப்பாரா? இது என் பூணூலுக்காகுங்கிறார். பஞ்சவடிக்காகணுன்னு எடுத்து அறுத்து கொடுத்துட்றாரு. சாமி வாங்குற மாதிரி வாங்க மாட்டார், நம்மால் மறைஞ்சிடுறாரு. திரும்ப சடை வளர்ந்துருது. மானக்கஞ்ச நாயனார் கிளம்பிட்டார் சிவபெருமானோட. அப்படிப்பட்ட வரலாறு. எஞ்சாத வாழ்தாயன் அடியார்க்கும் அடியன் அறிவாழ்தாய நாயனார் மாவடு செங்கீரை எடுத்துகிட்டு அப்படி போகிறார். கணமங்கலத்திலே அதை இப்போ இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி தண்டலை நீள்நெறி அருகாமல் இருக்கக்கூடிய பதி. அதான் வரப்பில் போய் விழுந்த உடனே ஐயோ இப்படி ஆய் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி தன் கழுத்தை அறுக்க போகிறார். சாமி அப்படியே விடையல் விடையல்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே கையை பிடிச்சிடுறார். அப்படிப்பட்ட அந்த துணைவியாரெல்லாம் காலில் விழுந்து கும்பிடும் எத்தனை தடவைன்னு உள்ளா. இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடைச்சதுக்கு யாராவது இப்படி கூட இருப்பாங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த அம்மா தான் அப்படி தள்ளாடும் போது பிடிச்சிக்கிது வேற. இவ்வளவும் பஞ்சகவியெல்லாம் தூக்கிட்டே போதும் அந்த அம்மா. ஆனந்தம் அதான் ஏதாவது சொல்லி எங்கள் குருநாத அடிக்கடி சொல்வார், பெரிய புராணத்தின் பெண்ணின் பெருமை அப்படின்னு ஒரு பிஹெச்டி பண்ணணுன்னே சொல்லுவார். இதெல்லாம் இவங்களுடைய பின்புலம் வந்து ஒரு அன்னை தாய், அதை நம்ம மறக்க முடியாது இல்லையா. அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர்கடியன். நல்ல அருமையான புனல் சூழ்ந்த திரு சாத்த மங்கையில் இருக்கக்கூடிய மங்கைங்கிறது இந்த இடத்துல மங்களக்குடி திருமங்கலக்குடியில் இருக்கக்கூடிய ஆணாய நாயனார். அப்படியே புல்லாங்குழல் உசித்தவர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியே அப்படியே சுவாமி திருமேனி உடலோடு போய் சடமுக்தி அப்படி போனார் ஆணாய நாயனார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்தி கணி. மூன்று மதுரையில் ராஜாவாக ஆட்சி செய்தார். எந்த மூன்றினாலேன்னா சடை ருத்ராட்சம் திருநீர். இதுதான் அவர் வச்சிருக்கக்கூடிய கிரீடமும் எல்லாமே. முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். முருகநாயனார் பூத்தொண்டு செய்தார் திருப்புகளூரிலே. உருத்திர பசுபதி நாயனார் கழுத்தளவு நீரினிலே நின்று ருத்ரம் செய்து இறைவனடைந்தார். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன். இதுதான் நந்தனாருடைய வரலாறு. திருநாள் பார்த்து போவாருன்னார். ஒரு நாள் போனார். அப்போ அவருடைய வேள்வி அமைத்து ஞான மேனி கொண்டு சுவாமியோட தில்லையிலே கலந்தார். திருக்குறிப்பு தொண்டதம் அடிய காஞ்சிபுரத்திலே குறிப்பறிந்து தொண்டு செய்தவர் தன் தலையை பாறையிலே மோதுகொண்ட மாதிரி அடியார் துணியை வாங்கி ஒலித்தல் செய்ய முடியாமல் போயிடுச்சே மலையினாலே அவருக்கு துன்பம் வேறுமேனு சொல்லி முட்டை போகிறாரு. அந்த பாறையில் கை வெளியே வந்து தலையை பிடிச்சிட்டார் சிவபெருமான். அவர் தான் செம்மையே மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வேண்டெழுந்த தாதிதால் மலிவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆறு மூணு வரி வச்சார் பாருங்க. ரெண்டு பேருக்கு தான் மூணு வரி. ஒன்று சண்டிகேஸ்வர பெருமான், இன்னொருத்தர் திருஞான சம்பந்தர். பெருமானை வழிபாட நிற்கிறேன். அப்பா வந்து இடற வராரு, காலை வெட்டிட்டுவார். திலை அவன் அப்பாவுடைய பிறவி தலையையும் சேர்த்து நீட்டி வெட்டிவிட்டேன். ரெண்டு காலையும் சேர்க்கிறார். ஒரு கால் குற்றம் செய்து இன்னொரு கால் குற்றத்துக்கு துணையாக நின்னது ஊனுச்சு இல்லையா, அதனால் ரெண்டு காலையும் எடுத்தார். அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியன் ஆர்வர்களும் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட சிவமே பரம் நினைச்சார திருநாவுக்கு அறையன்னா அரசு திருநாவுக்கு அரசு சுவாமிக்கு அடியார்க்கு அடியன். பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியன். பெருந்தலைவர் குலச்சிறை நாயனார். அவர் தான் மதுரையம்பதியில் இன்றசீர் நெடுமாறனுடைய அணுக்க மந்திரி.
பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்க முடியும். பெருமிழலை குறும்பர் ஞானத்திலே தன்னுடைய குருநாதக சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அடியவர், ஞானத்தினாலே கபால முக்தி அடைஞ்சவர். அப்படிப்பட்ட பேயார்க்கும் அடியேன் யார், காரைக்கால் அம்மையார், நம்ம அம்மா, நம்முடைய பாட்டி. ஏன்னா அம்மையேன்னு சாமியை அழைச்சார், நம்ம அப்பான்னு சிவபெருமான் அழைக்கிறோம், அப்போ நமக்கு பாட்டி அம்மா. பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அபூதி அடியார்க்கும் அடியேன் ஒப்பற்ற தலைவனார் கூடிய அபூதி அடிகள் திருநாவுக்கர் பெருமானையே தன்னுடைய தலைமையில் திருவடியை வைத்து நினைச்சார். அவரை பார்க்காமே காதல் கொள்கிறார். எல்லா எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரே வைப்பார். அப்படி சுவாமி வந்து அந்த ஆண்மையாக திங்களூரிலே அவருடைய மூத்த திருநாவுக்கரசை பாம்பு தீண்ட அதெல்லாம் எழுப்புற அருமையான பதி. ஒலிபுணல் சூழ் சமத்தமங்கை நீலநக்கற்கடியன் தன் மனைவி வாயால் ஊதினதுனாலே அப்படியே விட்டுட்டு போயிட்டார் நீலநக்க நாயனார் ஐயர். ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறார் சுவாமி, கனவுல தோன்றி இப்படி ஆகிப்போச்சு, உடம்பெல்லாம் பொக்கடமாக இருக்குது, அந்த அம்மா ஊதின இடம் மட்டும் இல்லை, அப்புறம் தன் தவறை உணர்ந்து மனைவியை காலில் அப்படியே கூட்டிகிட்டு வரார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்கள் பூசை பண்ணலாம், தப்பே கிடையாது, நல்லா அப்பாவுக்கு நல்லா பூசை பண்ணலாம். பெண்களும் பூசை பண்ணியிருக்கிறது நிறைய சான்றுகள் இருக்குது. அந்த சிலந்தி விழுந்தவுடனே அந்த அம்மா அன்பின் காரணமாக வாயில் ஊதிட்டாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு அது. ஒலிபுணர்சூல் சாத்தமங்கை நீலநக்கர் அருணம்பி நமிநந்தி அடியார்க நீரிலே விளக்கேற்றிய நமிநந்தி அடியார்தல். அதான் இங்கே ஆறும் செய்யாத அருட்செயல் செய்தவர் அல்லவா. ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை வம்பரா வரிவண்டு மனநார மலர் மது மலர் நற்கொன்றையான் அடிகளால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். கொன்றை மலர் சூடிய ஒரே ஒருவர் யாரும் சிவபெருமான, அவனுடைய திருவடி தவிர வேற எதையும் கும்பிட மாட்டான். அப்பா உனையலாது அரற்றாது என்ன, வேற எதுவும் சொல்லாது பயமா எனக்கு. அப்படிப்பட்டவன் பேனா எம்பிரான் என் தலைவன் சிவ திருஞான சம்பந்தருடைய அடியார்க்கெல்லாம் அடியேன். இல்லை அடியேன்னு சொல்கிறார், அடியார்க்கு அடியேன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்கள், பேயார்க்கடியும் காரைக்கால் அம்மையாருக்கு யாரும் டிசிபிள்ஸ் இல்லை, அவங்களுக்கு கீழே அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு கீழே பெரிய அடியார் கூட்டம் அந்த அம்மாவுக்கு இல்லை, தானே தன் திரையணும் அப்படி இருந்துட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஞான சம்பந்த பெருமான் அடியார்க்கடியன்னா அவருக்கு நிறைய அடியார் கூட்டத்தோடு அவர் வந்ததுனால தான் அவருக்கு அடியவர்களுக்கு நான் அடியன். அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க அந்நியாராக அவருக்கு யாரெல்லாம் அடிமை பூண்டாங்களோ அவங்களுக்கும் நான் அடிமைன்றேன். அதனால் தான் அடியார்க்கும் அடியன் இரண்டு சொல்கிறார் பாருங்கள். ஏர்கோன் கலிகாவன் அடியார்க்கும் அடியன் சுந்தரமூர்த்தி சாமி இந்த மாதிரி பறவையாருக்காக தூது அமைச்சார் சாமியை, அவனுக்கு மேலே அவனை பார்க்கவே கூடாது எனக்கு அப்படி கோவப்படுற. இந்த சாமி என்ன பண்ணுறார், ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இவர் தன் மயத்தை கிழிச்சிக்க அப்படியே சுந்தரமூர்த்தி இவ்வளோ அன்பு அப்படின்னு நான் தான் தப்பு பண்ணுறேன்னு அவர் பண்ணு சாமி தோன்றி ரெண்டு பேருக்கும் நட்பு செய்யும்படியே செய்த அற்புதமான வரலாறு. ஏற்கோன் கலிகாமனாயினார் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியார். அப்பா எல்லாம் டாப் மோஸ்ட் தலைவன் மூலன் திருமூலன், நமக்கெல்லாம் திருமந்திரம் கொடுத்தாரே அடியார்க்கடியே. நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் தண்டி அடிகள் கண் தெரியலனாலும் பரவாயில்ல, திருவாரூர் குளத்தை அவனும் மூடுறான சமண அந்த திருவாரூரில் தன்னுடைய அத்தனை பேரும் கண்மறைய தான் கண் பெற்ற அற்புதமானவர் திருவாரூரில் இருந்த தண்டி அடிகள் மூர்க்கர்க்கும் அடியன். நம்ம திருவேற்காடு சென்னை சீட்டாட்டத்தை தோக்குற மாதிரி தோத்து நல்ல நல்ல கலையில் கற்றான் நற்சூதன்னு பேர். முதலெல்லாம் சூதாடலை, பொன் பொருள் எல்லாம் அடியவருக்கு கொடுத்து பிறகு வறுமைப்பட்ட பிறகு தான் முன்கற்ற கலையை வைத்து சாப்பாடு போட்டு போய் கும்பகோணத்தில் யாருமே இங்கே எல்லாம் விளையாட வரமாட்டாங்க அப்படியே வேறையெல்லாம் போய் விளையாண்டு கிடச்சி கும்பகோணத்தில் திருவடி சேர்றார். அம்பரான் சோமாசிமா தென் சோமாசி மாறனாயனார் சோமாசி வேள்விகளை செய்து செய்து மாறனாக இருக்கக்கூடிய பெருமை அம்பர் திரு அம்பர் மாகாணத்திலே அந்த அம்பர் பிரான் அம்பர்னா அம்பரன் அம்பர் திரு அம்பர் அப்படின்னு பாடல் பெற்ற தலம் அங்கே இருக்கக்கூடிய சோமாசி மாறனாயனார். அவங்க எல்லாருக்கும் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. அப்படிப்பட்ட தலைவன் யார், அம்மான் தலைவனுக்கு ஆளாக இருக்கக்கூடியவன். வார்கொண்ட வனமுளையால் உமிபங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும்படியேன். சிவபெருமானுடைய திருவடியில் ஒரு கல் விடுவார், ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு முந்தி விட்டுருவார், சாப்பிட உட்காந்துட்டார், சாப்பாடை போட்டு கல்லடிக்க ஓடி போய் கல்லடிக்க போகிறாரு. யார், சாக்கியர்னா பௌத்தர்கள், அவங்க சாக்கியர்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவாமி மேலே ஒரு அன்பு, ஒரு நாள் அப்படியே அப்படியே யோசனை பண்ணி பண்ணல, அன்பினால் அப்படியே மலராக நினச்சி கல்லடிச்சிட்டார். இதையே தொடர்ந்து செய்ய ஒரு நாள் சாப்பாடை போட்டு போய் அடிக்கிறாரு சாமி திருவடியில் சேர்ந்துட்டார். அவர் தான் சாக்கியர்கள் சீர்கொண்ட போல் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன். நல்லா சாப்பாடு போட்டு ஆயிரத்தில் ஒருவன் அவர் பேர் சிறப்புலி நாயனார் பூசை பண்ண சுவாமியுடைய பேர் ஆயிரத்தில் ஒருவன்.
சாமியே ஆயிரத்தில் ஒருவராக சாப்பிட்டார் இல்லைவா, அப்படிப்பட்ட சாப்பாடு போட்டு முக்தி அடைஞ்ச சிறப்புள்ள செங்காட்டங்குடிமேய சிறுதொண்டர் கழி திருச்செங்காட்டங்குடி இல்லை நம்ம திருப்பகலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதொண்டர் நாயனார். இது எல்லாருக்கும் தெரியும், மகனை யாருமே மகனையே அறிந்து அமுதூட்ட வல்லேன்றார் பட்டணத்தார். முடியாதப்பா, யாராலும் செய்ய முடியாத பண்ணி சேர்க்கலாரு தொங்க போட்டார். ஐயோ, இப்போ ஒரு செயலை யாராலையுமே செய்ய முடியாதுப்பா. அதான் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அப்படி, மகனையே அறித்து அந்த வரலாறுலாம் சொன்னோம்னா முன்னிலே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் அப்படியே ஒரு மாதிரி பயமாயிடுவாங்க. காரைக்கால் மாதிரி பேசுனா கண்ணீர் விட்டு அப்படியே கரைஞ்சி அழுவாங்க. இது உண்மையிலே நடக்கும். அது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பேசணும்னு சொன்னால் கடைசியில் நம்மளும் நம்மளை மறந்துடுவோம். சுவாமி வந்து அப்படியே ஒரு அத்வைத்த நிலையில் கொண்டு போய் சேர்த்துருவார் நம்மளை. அப்படி ஒரு நாயன்மாருடைய வரலாறு பக்தி சுவைங்க. பக்தி இலக்கியத்தில் இந்த பெரிய புராணத்தை நிகர் எதுவுமே கிடையாது. பக்திக்கு பக்தி அப்படிப்பட்ட ஒரு பெருமை. கார் கொண்ட கொடை கலரிட்டு அறிவார்க்கும்படி கலரிட்டு அறிவார்னா சின்ன ஈயரும் பேசுறது கலருதல் சொல்லுவதில் பேசுறது கூட காதல கேட்டு உணரக்கூடிய ஆற்றலுடையவர் சேரமான் பெருமான் நாயனார். கடல் காளி கணநாதன் அடியார்க்கும்படிய காளினா சீர்காழியில் இருக்கக்கூடிய கணநாதன் ஒருவர் ஞானசம்பந்த பெருமானுடைய பெரும்புகளை சொல்லி கொடுத்தும் விளக்கு எப்படி ஏற்றணும் திருமுறை எப்படி பாடணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் அந்த ஐயர். அந்த சிவாச்சாரியர் அவர் சொல்லியே சிவபெருமான் அடி அடிச்சிட்டார் அழிஞ்சிட்டார். ஆறு கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன்னடியின் கூற்றுவ நாயனார் கலந்தைங்கிற ஊரிலே புரிநில மன்னனாக இருந்து சோழர்களையே வென்று முடிசூட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சொல்லேவாளந்தனர் அவங்களுக்கு. ஏன்னா சோழர்களுக்கு தான் நாங்கள் சூட்டுவோம்னு. சிவபெருமானுடைய திருவடியே தன் திருவடி மே திருமுடி மேலே சூட்ட அதையே தன்னுடைய கிரீடமாக வைத்து ஆட்சி செய்தார் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொய்யே சொல்லாத புலவர் பொய்யடிமை செய்ய மாட்டாங்க, மெய்மாய் சிவபெருமானுக்கே அடிமை செய்து வாழ்வார்கள் அப்படிப்பட்ட புலவர்களுக்கு அடியேன். இதெல்லாம் வந்து தொகை அடியார்கள். பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன், ஒரே ஒரு ஒரு எதிரில் சடமுடியோடு ஒரு தலையை கொண்டு வந்துட்டான் இவர் பெரிய மன்னர் சண்டைக்கு போன கடைசியில் என்ன பண்ணார் அந்த அந்த சடைமுடியோடு ஒரு தட்டில் வைத்துங்க நெருப்பு மூட்டி அப்படியே இறங்கிட்டார் கீழே. அந்த நெருப்புலையே துஞ்சுதல் அங்கேயே அப்படியே இறங்கி தூங்கிட்டார் உள்ளே போய். அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், ஒரு சடைமுடிய உடைய ஒரு அடியவரை தன்னுடைய வீரன் வெட்டி கொண்டு வந்துட்டான் தலையன்னொடனே ஏகப்பட்ட தலை கிடக்குது இல்லை சட தலையை பார்த்துறார். உடனே தான் இனிமேல் நம்ம வாழ்ந்து பயனில்லை ஒரு சிவனடி யார் வெட்டிட்டோமேன்னு சொல்லி அப்படியே சாமி என்ன பண்ணுறாரு அது உடனே உள்ளே போயிடுறார் தீவுள் புகுந்துடுறார். இப்படிலாம் மன்னர்கள் இருந்திருக்காங்க பாருங்க. பொய்யடிமை மெய்யடியான் நரசிங்க முனையர்கள் நரசிங்கெல்லாம் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பார் ஆதிரை நாளில். காமுகன் போல் ஒருத்தர் வரான் திருநீர் பூசிட்டு அவருக்கு 200 பொன் கொடுக்குறார், 100 பொண்ணுக்கு போனால் 200 கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட அன்பு நரசிங்க முனையர் நாயனார். கிரிதிரை சூழ் கடனாகிய அதிபத்தற்கு நாகப்பட்டினருக்குடைய மீன் பிடித்து பிடித்து விடுவார் முதல் மீன். பொன் மீன் வந்தாங்கன்னா ரொம்ப நாளாக மீன் கிடைக்கல வருமே அதையும் பொருட்படுத்தாமல் பொன் மீன் வந்தாலும் அது முதல விட்டுட்டார் எம்பெருமானுக்காகன்னு. உடனே தான் விடைமேலே வந்து ஆட்கொண்ட பெருமான் அதிபத்த நாயனார். கைதடித்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் அப்படியே கையில் ஆயுதம் கட்டி வச்சிருப்பார். நீர் பார்க்கறதுக்காக தன் மனைவி வந்து தயங்குறாங்க. ஏன்னா இந்த அம்மா வேலைக்காரனாக இருந்துட்டு வெளியில் போயிருந்தாச்சு இவன் சிவனடியாராக வந்திருக்கானே எப்படி வீட்டுக்குள்ளே வரானே உனக்கு நீர் வார்க்க சொல்கிறாரேன்னு தயங்குறாங்க. அப்போ தான் மனைவியுடைய கரங்களை விட்டுறார், தானே நீர் வார்த்து அதுக்கப்புறம் அழைக்கிறார். அது மாதிரி இருக்கக்கூடியவர் தான் கலிகம்ப நாயனார், கலிய நாயனார் திருவொற்றியூர். அப்படியே தன் மனைவி வறுமையாகிங்க நிறைய கஷ்டம், ஆனாலும் கூட விளக்கு உன்னும் உள்ளும் புறமும் இரவும் பகலும் அப்படி எல்லை இல்லா தீப வேத்துறாருங்க. செக்கு செக்கை விற்கிறாருங்க, செக்கு எண்ணெயை விற்க ஏற்று விற்கிறாரு, தன் மனைவியை விற்க போகிறாரு. ஆனால் நம்ம தமிழ்நாடு மானம் உள்ள தமிழ்நாடு மனைவியை வாங்க யாருமே முன் வரல. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு செய்தி இங்கே தான் இருக்குது. ஒரு பொருளை விற்க முடியாது, மனைவியை கொண்டு போனால் விற்பதுக்கு யாருமே இல்லை. இது வந்து இது நடந்த உண்மை. எங்கேயும் சந்திரவதியை விற்றுட்டான் ஹரிச்சந்திரன், நம்மால் பாருங்கள் விற்க போனார் வாங்க ஆள் இல்லை சுவாமிக்காக எப்படியோ தீபயாத்திரை வேண்டதில்லை. அப்போ தான் இனிமேல் வாழ்ந்து பெண்ணு கழுத்தாக இருக்கிறாரு ரத்தத்தை வைத்துட்டு அப்படியே அருள் லேசாக அருள்படுத்து சாமி கையை வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே கலி அவர் தான் கலிய நாயனார்.
கலர் சக்தி வரைஞ்சே இருக்கும் நடிகை. அதாவது சுவாமி பற்றி கெட்டதாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, தீதா உடனே நாக்கு பிடிச்சி அறுத்து விடுவார். அதான் சக்தி நாயனார். ஐயடிகள் காடவர்க்கும் நடிகா இருக்கும் அடியேன். ஐயனா சிவபெருமான், காடவர்க்கொண்டா பல்லவன். பல்லவன் அப்படியே ராஜ்யத்தை துறந்து எல்லாம் கோயில் கோயிலாக போய் சுவாமி அடைகிறார். ஆரூரில் அம்மானுக்காளே, அப்படிப்பட்ட பெருமானுக்கு நான் ஆளாகி இருக்கணும் சாமி. கரை கண்டன் கல்லடியை காப்பு கொண்டிருந்த அவனே, அவன் திருவடி தான் எனக்கு பாதுகாவலர் என்று உணர்ந்தார். அப்படிப்பட்ட கணம்புள்ள நம்பிக்கும், கணம்புள்ளே நிறையா பண்ணி வறுமையாகி கணம்புள்ளை விற்கிற அளவுக்கு போயிட்டார். தீபம் ஏற்றி ஏற்றி அதுக்கப்புறம் புல் விற்கலைன்னு நம்ம புல்லையே தீபமாக ஏற்ற ஆரம்பித்தார். இந்த புல்லும் தீர்ந்து போய் யாமகத்தின் வரியாக தீபம் ஏற்ற முடியலன்னு சொல்லி தலைமுடியை எடுத்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தோடு தீபமாக மாறிட்டுவார். அப்படியே போயிட்டார். ஒளியோடு சேர்ந்த அந்த கணம்புல நம்பிக்கும் காரிக்கும் காரி நாயனார் பாடிப்பாடியே பணம் சேர்த்து திருக்கோயில் கட்டினார். நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர், நிறை கொண்ட சிந்தையினா தீநெறி செல்லாது நல்வழிக்கு வந்த அந்த நின்ற சீர், நல்ல புகழுடைய சீருடைய நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறனான பாண்டிய மன்னன். நெல்வேலி வென்றனா திருநெல்வேலி அல்ல இது, ஏன்னு கேட்டிங்கன்னா சிகேசையா எழுதியிருக்கார். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நெல்வேலிங்கிற இடத்துல தான் போர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட வலிமையான மன்னனான நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். துறை கொண்ட செம்பவள இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் வாயிலாய நாயனார் தன் மனதையே கோவிலாக்கி பெருமானையே உள்ளழைத்து அன்பையே நீராக அபிஷேகம் செய்து பெருமான் திருவடி அடைந்தார். மயிலாப்பூரிலே அது கடல் துறை சேர்ந்த அந்த கோவில்னு சொல்கிற இதுதான் சான்று. கடற்கரை ஓரத்தில் இருந்த கோவில் இப்போ இல்லை, அங்கே தான் சாந்தோம் கதீட்ரல் சர்ச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பே வெறும் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. செந்தில்நாதன் ஐயா எழுதியிருக்கிறார், ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருக்கார். எப்படி இந்த திருக்கோவில் வந்து டச்சுக்காரர்களால் மாற்றப்பட்டு போர் எப்படி நடந்தது, அதுக்கு ஒளிவு மறைவதற்கான இடமாக பயன்படுத்தப்பட்டு கோயில்கள் முழுவதும் அழிவு போட்டதும், இப்போ இருக்க கோயில் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியது. பழைய கோவில் திருமேனி எல்லாம் காணும். என்ன அநியாயம் பாருங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு. துறை கொண்ட செம்பவள இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன். அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன். ஆரூரண்ணா யார் பக்கம் நல்லா இருக்கு நல்லதுன்னு பார்ப்பார் தீர்ப்பு. ஓ இவங்க நல்ல அவங்க இவங்களுக்காக போராடுவார். அதன் பெற்ற காசை வச்சு அடியாருக்கு அமுது செய்து பெருமான் திருவடி அடைஞ்சார். கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர்சிங்கன் அடியார்க்கும் அடியேன். பெரிய உலகத்தையே காக்கக்கூடிய மாமன்னனாக இருந்து பல்லவன் மன்னனாக இந்த கலச்சிங்க நாயனாராக இருக்கிறார். தன் மனைவி ஒரு பூவை முகந்தான்னு சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய கரங்களை விட்டுறார். அவர் செருத்துணை நாயனார் மூக்கை தான் அறிஞ்சார். ஏன்னா முகர்ந்து பார்த்தது சாமியுடைய பூவைன்னு. இவர் வந்து கைதான முதல்ல எடுத்தது, அவன் முதல் தண்டனை கை கொடுக்கணும்னு தன்னுடைய மனைவியே ஆகுக அரசியே ஆனாலும் செய்த தவறு கையை எடுத்தார். கையை விட்டுட்டு கலசிங்கின் அடியார்க்கு முடியன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங். நிறைய பேர் இந்த வெட்டிட்டார் வெட்டினோட ஒரு கொடுமையாக பார்க்காத கூடாது. ஏன்னா அந்த பாவத்தை அதோடு ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அந்த உயிருக்கு உயிர்தல் செய்கிறாங்க. அது எது எந்த இடத்துல தவறு நடந்ததோ அந்த தவறு நடந்த இடத்த தடுத்திட்டோம்னு சொன்னால் அந்த பாவம் அந்த உயிரை தாண்டாது, உயிரோடு செல்லாது. ஏன்னா அவர்களுடைய பரசு அப்படிப்பட்டது. நம்ம உடனே நம்முடைய கொலை ஆயுதங்களாக அது நினைக்கக்கூடாது. அது வந்து மரக்கருணை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருந்துணைதன் அடியார்க்கும் அடியேன். இடங்கை நாயனார் ஒரு சிவனடியார் வந்து எல்லாரும் பிடிச்சிட்டு வந்துட்டு அவர் என்ன எதுக்காக பண்ணி எடுத்த அரசு கருவூலத்தில் நெல்லைன்னா அடியார் காமுசே, அப்போ இனிமே ஒரு பரசாட்டுருங்க எல்லாரும் கொள்ளையடிச்சு போங்கப்பா, என்னுடைய நெற்களஞ்சியத்தெல்லாம் அடியாருக்கு அமுது செய்யுங்கப்பா அப்படி சொல்லி தண்டல் தண்டுரா போட்டார். அவர் தான் இடங்கை நாயனார். தஞ்சைனா கீழ்த்தஞ்சை மறுகள் நாட்டு தஞ்சை, அங்கே இருக்கக்கூடிய செருத்துணை நாயனார். இவர் தான் அந்த மூக்கருத்தார்னு சொன்னோம் இல்லவா, திருவாரூரில் திருவாரூர் அறநெறியில் அந்த மலர் பறிக்கும்போது ஒரு மலர் இருக்கா அந்த அம்மா எடுத்தாங்க. கடவர்கோன் மனைவி கலச்சிங்க நாயனாருடைய மனைவி அரசியார் அது மூக்கருத்து. அப்படிப்பட்ட செருத்துணை நாயனார். இந்த இடத்துல ஒரு பெருமை என்னென்னா கொஞ்சங்க நாயனார் சிவத்துண்டு சிவசபை ஒரே நாளில் 5 பெரிய சிவலிங்கம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய 12 பட்டை சிவலிங்கம் மையமாக வைத்து 5 சிவலிங்க திருமணி தனித்தனியாக 5 கூரை போட்டு ஒரே நாளில் 11 மணிக்கு திருப்பணி நிறைஞ்சிருச்சிங்க. 5 பிரதிஷ்ட 5 மேற்கூரை. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இதுவாக நாங்கள் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டோம். ஏன்னா அகலங்கண்ணுன்னு ஒரு கிராமத்தில் 6 திருமேனி ஒரே மேற்கூரையில் அமைச்சதுங்க.
இந்த இடத்துல பார்த்தா ஐந்து தனித்தனியாலாம் பெரிய பெரிய பீமேஸ்வரர் இல்லை அந்த மாதிரி பேர் வச்சோம், பஞ்சபாண்டவர் வழிபட்ட மாதிரி. இப்பயும் நல்ல அற்புதமான கோயில் போனீங்கன்னா பாருங்கள், ஐந்து மேற்கோள் 32 பட்ட லிங்கம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா பிளேடு எட்ஜஸ் அந்த ஒவ்வொரு கோடும் பார்த்தீங்கன்னா அது கூர்மையாக அவ்வளவு அழகாக பச்சை நிற திருமேனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதுவரையிலோ அடியும் அந்த மாதிரி 32 பட்டையில் திருமேனி பார்த்துருக்கானா அந்த அளவுக்கு சுத்தமாக ஒரு வலுவழு வலுவழுன்னு அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த சூரியகாந்த திருமேனின்னு சொல்வார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அருமையான ஒரு திருமேனி. புடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன். நல்லா இடுப்பில் புலி துளை கட்டிருக்கிட்டு பாம்பையும் ஆடிக்கிட்டு இவரும் ஆடுறார். எதுனா பசியினால் போய் குடத்தையே சாமி தலைமையிலேயே போட்டார். ஒன்று தான் எப்பா நீ ஒன்று ஒரு காசு வைக்கிறேன் படியில் நீ சாப்பிட்டு நல்லபடியாக பூசை பண்ணு வறுமை ஒழிய முடியாது. அப்படி செய்த பெருமையுடைய புகழ் துணை நாயனார் செருவழி புத்தூர் அரசரிக்கரை புத்தூரில் இருக்கக்கூடிய பெருமான். அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன். பா கூடா மன்னரை உண்டோடு அளிக்கும் கொடீரன் கோட்புலி. இவர் தாங்க அதிகமாக வெட்டினது பிறவி தாளை. யாருக்கும் பிறப்பு வரக்கூடாதுன்னு தாளை வெட்டினது யாருன்னா கோட்புலி நாயனார் தான். எல்லாத்தோடு நாம் ஒரு நீ அனுபவபூர்வமாக நாயன்மார் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா சுற்றத்தாரெல்லாம் சிவபெருமானுக்காக அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக நெற்கு கூண்டு வச்சுட்டாரு. நெற்கூடு அவங்களாம் சாப்பிட்ட பிறகு சாமிக்கு வச்சுருந்த அமுது செய்ய வச்சுருந்த உணவை எடுத்து நெல் எடுத்து சாப்பிட்டாங்க. உடனே தான் ரொம்ப கோவம் வந்துருச்சு. தாம் பேர் கொண்ட வீரனை யாரும் வெளியே விட எல்லாரும் ப்ரைஸ் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் ஒரு சுற்றத்தார் மனைவியர் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்றார். மொத்த பேரையும் வெட்டிடுறார். அப்போ தான் ஒரு சின்ன குழந்தையை தூக்கி வெட்டப்படுறாரு. இந்த குழந்தையெல்லாம் இந்த ஒரே அரிசி தான் இது விட்டுருங்கன்றார். அது யார் வெளியில் இருந்த அந்த கோட்புலி வீரன் அப்போதான் சொல்கிறாரு, இந்த பிள்ளை இதனுடைய தாய் உண்ட முளைப்பாலிலே சிவபெருமானுக்கு வைத்திருந்த அமுது சாப்பிட்டு இருக்கிறார். அதனால் அந்த நெல்லை இந்த பிள்ளையும் உண்டிருக்குன்னு தூக்கி போட்டு வாழை பிடிக்கிறார். சிவபெருமான் அப்படியே விடை மேலே காட்சி கொடுத்து சாமி திருவடி அடைகிறார். அவரால் வெற்றுண்டவர்களும் வீர சொர்க்கம் அடைகிறார். அற்புதமான கொற்புலி. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன். முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கால். இவையெல்லாம் தொகையடியார்கள். இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் குரூப். யாரெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்களோ, யாரெல்லாம் சுவாமியை முப்போதும் வழிபடுறாங்களோ திருமேனி தொட்டு நீர் விட்டு, அப்பாலும் அடிச்சா இருந்தாருன்னா இடத்துக்கு அப்பால் காலத்துக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி, பேரண்டத்தில் எங்கேருந்து கும்பிட்டாலும் சரி, இடத்துக்கு அப்பால் காலத்துக்கு அப்பால், இதுக்கு முன்னே 10,000 ஆண்டுக்கு முன்னாலும் சரி, கோடி ஆண்டுக்கு இதுக்கு பிறகு 10,000 ஆண்டு கோடி ஆண்டுக்கு அப்புறம் கூட சிவபெருமானை யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அடியாருன்ட்டார். இப்படி போட்ட இந்த ஒரு வார்த்தைக்கு அண்டத்தையே சுந்தரமூர்த்தி சுவாமி எழுதி கொடுத்துடலாம். நமது இல்லை அண்ணா முடியாது. ஆனால் உண்மையிலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன். இன்றில்லை நேற்று நாளை எக்கால எவ்விடத்தும் உடைய அடியார்கள் சிவபெருமான அடியார்கள் அத்தனை பேருக்கு நான் அடியவனாக இருக்கிறேன். அவங்க கீழே நான் இது மாதிரி ஒரு அடியார் பா திருத்தொண்டர் தொகை கொடுக்கறதுக்கு இவரை விட மேலே யார் இருக்க முடியும். அதுதான் அடியன் சொன்னான். 12 திருமுறையிலே அடியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து ரொம்ப ரொம்ப பிடித்தது. பாடும்போதே ஒரு ஆனந்த பரவசம். இந்த நாயன்மார்களுடைய தலை மேலே அவன் கால் வருஷம் வாழலாமல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காரணம். ஏன்னா இங்கே 12 திருமுறைகளில் இந்த திருமுறைங்கிறது இதுக்கு ஈடு இடையே கிடையாது. அதுக்காக இந்த ஒப்பற்றன்னு மேலே சொல்லணும்னு அவசியம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்கள். எல்லா நாயன்மார்களையும் ஒன்று இணைச்சி பாடியிருக்காருங்க. எப்படிப்பட்ட ஒரு பதியம் பா. இந்த பதியம் படித்தா என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத 11வது பாடலில் சொல்கிறார் ஐயா. மன்னியசீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல். நம்ம திருநின்றூர் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூசலார் நாயனார் கோவில் கட்ட கேட்டார். மனத்திலே கோவில் கட்டி பெருமான் திருவடி அடைஞ்சார். வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். மாணினம் மங்கையர்க்கரசியார் வலையழிந்த பெருமானுடைய ஈடற்ற அன்பினாலே ஞானசம்பந்தம் தன் கணவனையே திருத்தினார். மங்கையருக்கெல்லாம் அரசி அந்த அம்மா விழுந்து வணங்கிக்குவான். ஒவ்வொருத்தரையும் அடியேன் அடியேன்னு சொல்லும்போது அவன் காலில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும். நேசனுக்கும் அடியேன் அவர் இருந்து கீழும் கோவனும் தச்சு கொடுத்தே அடியவர் கொடுத்தே சுவாமி அடைஞ்சிட்டார் நெசவாளி. அந்தந்த தொழில் செய்கிறப்பவர்கள் அந்த தொழில் அடிப்படையிலேயே பாருங்கள் தொழில் அடிப்படையே தொண்டு செய்து முக்தி அடைஞ்சிருக்காங்க.
தொண்டுங்கிறது வந்து தொழிலாக இருக்கக்கூடாது, தொழில் தான் தொண்டாக இருக்கணும். அதுதான் நம்ம ரகசியமாக ஒரு அடியாரம் தெரிஞ்சுக்கணும். அந்த தொண்டை வந்து தொழிலாக்கிடக்கூடாது, லாபம் கருதி செய்யக்கூடாது. இந்த கோவில் கட்டினா இவ்வளோ ரூபா வருது, இதுக்கு எனக்கு அரை பவுன் மோதிரம் போட்டானா முக்கால் பவுன் மோதிரம் போட்டாமான்னு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் சொல்ல விரும்பலை. அது எதுக்குப்பா நமக்கு, நமக்கு எப்படி இருக்கு? இது வேற பாவ சுமையா? பெருமானுடைய அந்த அன்பில் போய் கூடவா உனக்கு? நீ தான் தனியாக என்னென்னவோ பண்ணிக்கிறிய, அதுலேயும் கூடமா? அது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. தென்னவனாய் உலக ஆண்ட செங்கனார்கடியன், அப்பா நம்மாள் கோச்சங்க நாயனார். ஏன்னா இந்த அடியார்கள்லாம் வந்து பாடணும்னா கோவில் இருக்கணும் அல்லவா, பாடல் பெற்ற தலங்கள். முன்கூட்டியே சுவாமி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுக்கு முந்தையே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த கோவில். அதுதான் இறை மன்னன் இப்படிலாம் பாடுறார் நம்முடைய ஞானசம்பந்தர் கொச்சங்க நாயனாரை. கொச்சங்கண்ணா அப்படியே இப்போ நாளைக்கு தள்ளி பிறந்தால் இந்த பையன் சக்கரவர்த்தினோடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுது, தலைகீழ தொங்க விடுன்னு சொல்லிடுறாங்க அம்மா. தலைகீழ தொங்க விட்டு அந்த நாலு நல்ல நேரம் வரும்போது இறங்கி பிறக்குது. அப்போ தான் அப்படி பார்த்தா இந்த பையன் கண் சவந்துருச்சு, காலதாமதம் பண்ணுறா, கோச்சங்கன் சிவந்த கண்ணுடையவன் அப்படி சொல்லு. சுபேதனும் ரொம்ப காலமாக அதை வளர்ந்து நல்லா ராஜாவாக்கி அதுக்கப்புறம் அவரும் காண்டுக்கு போய் அவர் திருவணி அடைஞ்சிடுறார். அவர்தான் அவர் கோச்சங்க நாயனார் தான் 70 மாடக்கோவில் கட்டுறாருங்க. இவ்வளோ அப்புறம் தில்லையில் வந்து அந்தணர்களுக்கெல்லாம் வீடுகள்லாம் கட்டி கொடுத்துட்டு நிறைய திருப்பணிகள்லாம் செய்து 70 கோவில் பெரிய 70 வீடு கட்ட முடியுமா ஒரு மனுஷன் சொல்லுங்க? முடியாது. 70 மாடக்கோயில் ஒரு கோயில் இன்று அளவு பேசப்படுது. அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு, யோசிச்சு பாருங்கள், 1800 ஆண்டுக்கு மேலே நின்று பேசுதுங்க. நன்னிலத்து பெருங்கோவில் எவ்வளவு கோவில்கள், நம் கீழ்வேளூர் கோ அப்படியே கொச்சங்க நாயனுடைய கோயில் குடவாசல் அப்படியே அற்புதமாக நின்றுட்டு இருக்கு பேசுது. திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன், இவர் பாடினதை சிறு சிறைப்பறவையில் இஞ்சியர்கள் வந்து கேட்பாங்களாம். இதெல்லாம் திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கு. எல்லாம் அற்புதமானது. அப்படியே அப்படிப்பட்ட ஞானசம்பந்தர் கூடவே பாட்டு பாடிக்கிட்டே போய் மதங்க சூளாமணியும் பாணனாரும் பெருமானுடைய திருக்கல்யாணத்தில் சென்று ஜோதியாக ஐக்கியமானர்கள் அந்த பதிகம்லாம் பார்த்தோம். என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அற்புதம். 60 நாயன்மார்களுக்கு தான் நான் அடியார்ன்னு சொல்லியிருக்காருங்க. தன்னை வந்து சிவனடியாருன்னு சொன்னாரா சுந்தரமு சுவாமிகளே? நல்லா பாருங்க, நம்ம தான் அவங்க அப்பா அம்மாவையும் அவரையும் நாயன்மாரோடு சேர்த்தோம். ஆனால் அவர் வந்து தன் வாயால் என் பாருங்க என்ன என்ன சொல்கிறார், என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், என்னுடைய அப்பா சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சுட்டார். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நல்ல மனுஷன் எங்கள் அப்பா அவர் சொல்கிறார் சடையன். ஏன்னா அவர் திருநாவலூர் பூசை பண்ணுற சிவராச்சாரியார் அவர் இல்லைவா, நல்ல அருமையாக பூஜை பண்ணி பெருமானை அடைஞ்சிட்டார். இசைஞானி காதலன், எங்கள் அம்மாவுடைய ரொம்ப அன்புக்கு எனக்கு ரொம்ப எங்கள் அம்மா அன்பு செலுத்துவாங்க. இசைஞானி தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அம்மா. அந்த மாதிரி அம்மா விரும்புகிறக்கூடிய அன்பன் நான் காதலன். அப்படிப்பட்ட திருநாவலூர்கோன், எனது ஊர் சிவ திருநாவலூர் இருக்கக்கூடிய மன்னன் அன்னவனாம். அப்படி அந்த இவ்வளோ பெருமை பெற்ற நான் அன்னவனாம் ஆரூரன் நம்பி ஆரூரன் அடிமை கேட்டு, நான் யாருக்கெல்லாம் அடிமைன்னு சொன்னனோ அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்தீங்களா? அப்படின்னா உவப்பார். ஆமாம் சாமி, நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சாமி எங்களுக்கு, உவப்பார். அப்படி ஓந்திட்டிங்கன்னா என்ன ஆவீங்கன்னு இங்கே தான் ரகசியம் சொல்லி போகிறார். சுவாமி நான் நிறைய தூரம் கோயிலுக்கு போகிறேன், திருநீர்லாம் பூசுகிறேன், நிறைய வளர நிறைய, ஆனால் எனக்கு வந்து சாமி மனசில் அப்பா நிற்கவே மாட்டேங்கிறார் சாமி, அவர் மேலே எனக்கு அன்பு பொழிஞ்சு வழிய மாட்டேங்கிறார் சாமி அப்படின்னு நான் இந்த பதிகத்தை படிப்பான்ட்டேன். என்னென்ன உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவார். திருவாரூர் பெருமானுக்கு தலைவனுக்கு அன்பராகிடுவீங்க, ரொம்ப பிடிச்சமான ஆளாகிடுவீங்க நீங்கள். அவருக்கு சிவபெருமானுக்கு அன்பரான பிற்பாடு நமக்கு என்ன கவலை இருக்குது? ஒரு கவலையும் இல்லை. திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.